புதுச்சேரியில் வாரிசு ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாயில் சுவரில் ஏறி நின்று தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாரிசு ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திடீரென்று 2 ஊழியர்கள் பொதுப்பணித்துறை வாயில் முன்பு ஏறி நின்று தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து போராட்டம் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நடைபெறும் என்று கூறினர். மேலும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பலகட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார்.